கிரிக்கெட் இந்த உலகத்துல அதிகமான காசு போடுற ஸ்போர்ட்ஸ்ல கிரிக்கெட்டும் ஒண்ணு. அப்போ கிரிக்கெட் ஆடுற பிளேயர்ஸும் அதே அளவுக்கு சம்பாதிப்பாங்க தானே? அப்ப அவங்க வீடு எப்படி இருக்கும்? உங்களோட ஃபேவரட்டான கிரிக்கெட்டர்ஸோட வீடு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருவேளை உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டரோட வீடும் இந்த வீடியோல இருக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட் ஃபுட்பாலா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஒருவேளை கிரிக்கெட்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெல்கம் டு ஃபேக்ட் ஃபார் தமிழ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 10, சௌரவ் கங்குலி. 2000ல இந்தியாவோட கேப்டன் ஆனார் இவரு. இவரை பிரின்ஸ் ஆஃப் கொல்கத்தா, மகாராஜா ஆஃப் கிரிக்கெட் இப்படி எல்லாம் சொல்றாங்க. மகாராஜானா பேலஸ்ல தானே இருப்பாங்க, அதுக்கேத்த மாதிரி தான் இவரோட வீடும் இருக்குங்க. இவரோட வீடு பாத்தீங்கன்னா கொல்கத்தால மகாராஜா பெஹ்லா பிளேஸ் அப்படிங்கிற இடத்துலதான் இருக்கான். இங்க 40 ரூம் இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ரூமும் 5 ஸ்டார் ஹோட்டல் கணக்கா இருக்குமா. இந்த வீட்டோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க? 10 கோடி. அங்க அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இவரோட நெட்வொர்க் என்னன்னா 365 crores தான். நம்பர் 9, ஹார்திக் பாண்டியா. 2016ல தான் இவர இந்தியன் டீம்ல அறிமுகமாகிறாரு. 2024ல ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸோட கேப்டனா இருக்காரு. ஒரு பயங்கரமான டேலண்டடான ஆல்ரவுண்டர் தான் நம்ம ஹார்திக் பாண்டியா. இவருக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கூட ரொம்ப அதிகம். இவரோட வீடு மும்பைல இருக்கு. 6000 square feet பறந்து விரிஞ்சு கிடக்குது இவரோட வீடு. வீட்டுல தனக்காகவே ஒரு ஜிம் இவரு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரோட வீட்டோட போட்டோஸ் அடிக்கடி சோசியல் மீடியாவிலயும் போடுவாரு. இந்த வீட்டோட மதிப்பு பாத்தீங்கன்னா 11 crores. இவரோட நெட்வொர்க் 67 crores ஆங்க. அப்படியே உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க. இல்ல எனக்கு சிஎஸ்கே தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 8, ரவீந்திர ஜடேஜா. இவரு இந்தியன் டீமோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ்ல ஒருத்தருங்க. ஐபிஎல்ல சிஎஸ்கே டீமுக்காக இவர் விளையாடுறாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே பேன் ஆயிருந்த சமயத்துல குஜராத் லைன்ஸ்லயும் இவரு விளையாடிட்டு இருந்தாரு. இவரு ஒரு லெப்ட் ஹேண்டர். நம்மளோட திறமைய சரியா பயன்படுத்தினா நம்ம எவ்வளவு உச்சத்துக்கு வேணாலும் போலாம் அப்படிங்கிறது ஜடேஜாவை பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவரோட அப்பா ஒரு காலத்துல ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்தாராம். ஆனா இன்னைக்கு இவரோட திறமையினால ஒரு ரிச்சான லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்காரு இவரு. இவரோட வீடு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. 4 மாடியும் 30 ரூமும் கொண்ட இந்த வீட்டோட மதிப்பு 14 கோடிங்க. அது மட்டும் இல்லாம இவரோட நெட்வொர்க் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 97 crores. ஆமா. நம்பர் 7, சுனில் கவாஸ்கர். இவர் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓபனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு இந்தியன் பிளேயரா 10,000 ரன்னை கடந்த மொத ஆளு இவர் தானா. இன்னைக்கு நம்ம வீராட்டை எப்படி கொண்டாடுறோமோ அதே மாதிரி அன்னைக்கு சுனில் கவாஸ்கர் கொண்டாடப்பட்டிருக்காருங்க. இன்னைக்கு இவரு ஒரு இந்தியன் கமெண்டேட்டரா இருக்காரு. இவரு ரொம்ப அழகா கமெண்ட்ரி கொடுக்கறாரு அப்படிங்கறதுக்காக இவர லிட்டில் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம எல்லாம் வெக்கேஷனுக்கு கோவா போவோம், ஆனா இவரோட வில்லா கோவாலேயே தாங்க இருக்கு. இதோட பரப்பளவு பாத்தீங்கன்னா 5,000 square feet. இங்க ஒரு லக்ஸூரியஸான ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குதாங்க. ஜிம், பப், பார் இந்த மாதிரியான வசதிகள் கூட அந்த இடத்துல இருக்கு. ஒரு பெரிய கார் கலெக்ஷனை நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா கூட இந்த வில்லால இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கும் ஒவ்வொரு ஆள் இருப்பாங்களா. இந்த வீட்டோட மதிப்பு 21 கோடி. இவரோட நெட்வொர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 220 crores. நம்பர் 6, நவ்ஜோத் சிங் சித்து. 1983 சொன்னாலே இந்தியா முதல் முதல்ல கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வின் பண்ணதான் நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வரும். அந்த டீம்ல நவ்ஜோத் சிங் சித்துவும் இருந்திருக்காரு. நவ்ஜோத் சிங் சித்து இந்தியன் டீம்ல இருந்த பீரியட்ல அவர் முன்னாடி பவுலர்ஸ் வர்றதுக்கே பயப்படுவாங்களாம். ஏன்னா என்ன மாதிரி பால் போட்டாலும் இவரு அடிச்சு பறக்க விட்டு வரோம். ஆனா இப்ப எல்லாம் இவரு ஸ்பெஷல் கெஸ்டாவும் கமெண்டேட்டராகவும் தான் மீடியால பாக்க முடியுங்க. இவரோட ட்ரீம் ஹவுஸ 2014ல இருந்து 2017க்குள்ள கட்டி முடிச்சிட்டாராம். இந்த வீட்டுல ஸ்பா இருந்து ஜிம் வரைக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு எல்லா வசதியுமே இருக்கான். இந்த வீட்டோட மதிப்பு பாத்துக்கிட்டீங்கன்னா 25 கோடி. இவரோட நெட்வொர்க் என்னன்னா 45 crores ஆங்க. நம்பர் 5, ரோஹித் சர்மா. ஹிட்மேன் செல்லமா அழைக்கப்படுற இவரோட வீட்டை பத்தி இப்ப நம்ம பாக்க போறோம். இவரோட வீடு பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கிற வர்லி அப்படிங்கிற இடத்துலதான் இருக்கான். இதுக்கு முன்னாடி பார்த்த கிரிக்கெட்டர்ஸோட வீடு மாதிரி பா, ஸ்விம்மிங் பூல் எல்லா வசதியுமே இருக்குங்க இவர் வீட்லயும். ஆனா இதுல கூடுதலா ஒண்ணு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டோட பால்கனி வியூல இருந்து அப்படியே வெளியில பார்த்தா அரபிக்கடல் இருக்குல்ல, அரபிக்கடல் அத 270 டிகிரி வியூல பாக்க முடியுமா. இந்த வீட்டோட மதிப்பு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 30 கோடிக்கும் மேலையாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட நெட்வொர்க் என்னன்னா 180 கோடி. நம்பர் 4, விராட் கோலி.
அண்டர் 19ல இருந்தே இந்தியன் கிரிக்கெட் டீம்ல முக்கிய பங்காற்றிட்டு வரவர் தான் விராட் கோலி. இன்னைக்கும் இந்தியன் டீம்ல விளையாடுற ஆர்சிபியோட கேப்டனாகவும் இருந்திருக்காரு. பயங்கர டேலண்டடான பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ஹையஸ்ட் பெய்டு அத்லெட்ஸோட வரிசையில இருக்கிறவர் இவரு. இவரோட வீடும் பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கிற ஒர்லி அப்படிங்கிற பிளேஸ்லதான் இருக்கு. ரோஹித் சர்மாவோ இவரு பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க போல. இவரு ஓம்கார் டவர் அப்படிங்கிற இடத்துல 35வது ஃப்ளோர்ல ஒரு மிக பிரம்மாண்டமான அபார்ட்மெண்ட்டை வாங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹரியானால ஒரு லக்ஷரி வில்லாவும் வச்சிருக்காரு. இந்த வில்லாக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதாங்க. இதோட வர மதிப்பு பாத்துக்கிட்டீங்கன்னா 80 கோடி. இவரோட நெட்ஒர்த் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1010 கோடி ஆங்க. நீங்க இந்த ஐபிஎல்ல ஆர்சிபி கப் ஜெயிக்கும் நினைச்சீங்கன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லனா நோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஈசாலா கப் நமனு. நம்பர் 3, சச்சின் டெண்டுல்கர். இவரு கிரிக்கெட், இது ரெண்டுமே பிரிக்க முடியாதது. அதனாலதான் இவர காட் ஆஃப் கிரிக்கெட், மாஸ்டர் பிளாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்றாங்க. இவரோட வீடு பாத்துட்டீங்கன்னா மும்பைல இருக்கிற பந்த்ரா அப்படிங்கிற பிளேஸ்லதான் இருக்கு. இவரோட வீடு 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பரவி கிடக்கு. இவரோட வீடு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5-story பில்டிங். இதுல மேல இருக்கிற 2 ஃப்ளோர்லதான் இவங்க ஃபேமிலி இருப்பாங்களாம். மீதி இருக்கிற 3 ஃப்ளோரை கெஸ்டுக்குன்னே விட்டுட்டாங்களாங்க. அது மட்டும் கிடையாது, இங்க ஒரு மினி தியேட்டரே இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் பிற வசதிகளும் இந்த வீட்டுல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வீட்டோட மதிப்பு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 40-45 கோடி. இவரோட நெட்ஒர்த் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1350 கோடியா. நம்பர் 2, MS தோனி. கேப்டன் கோல் அழைக்கப்படுற இவரு ரிட்டையர் ஆகாம கடைசி வரைக்கும் விளையாடிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு இயங்கிட்டு இருக்கிற ஃபேன்ஸை கொண்டவருங்க. ஒரு கேப்டனா நிறைய ரெக்கார்ட்ஸ கைவசம் வச்சிருக்காரு. இவரோட வீடு பாத்துட்டீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கிற சொந்த ஊரான ராஞ்சியிலே இருக்குங்க. எல்லாரும் வீடு கட்டுறதா இருந்தா பணத்தை மொத்தமா கொடுத்துட்டு வீடு ஒண்ணு கட்டி கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படி இல்லையா ஒரு அபார்ட்மெண்ட்டை விலைக்கு வாங்கிடுவாங்க. ஆனா இவர் வீட்டுல இருக்கிற எல்லா பகுதியுமே இவனால டிசைன் பண்ணப்பட்டதுதான். இந்த வீடு சிட்டிக்கு வெளியே இருக்கிறதுனால 40 கோடி மதிப்பு கொண்டது. ஒருவேளை சிட்டிக்குள்ள இருந்திருந்தா 100 கோடிக்கும் மேல மதிப்பு இருக்குமாங்க இந்த வீட்டுக்கு. இவரோட நெட்ஒர்த் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1030 கோடியா. உங்களுக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இல்ல தோனி தான் பிடிக்கும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 1, யுவராஜ் சிங். இவர் ஒரு காலத்துல கிரிக்கெட்ல கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாரு. ஆனா 2019ல ரிட்டையர் ஆயிடுறாரு. மத்த கிரிக்கெட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இவரோட லக்ஷரி லைஃப் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருக்குன்னு தாங்க சொல்லணும். 16,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவரோட வீடு பரவி இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க 25 ரூம்ஸ் இருக்கும். இதையெல்லாம் சுத்தி பார்த்து டயர்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இங்க லிப்ட் வசதி எல்லாம் வச்சிருக்காரு போல. இந்த வீட்டோட மதிப்பு பாத்துட்டீங்கன்னா 70 crores. இவரோட நெட்ஒர்க் 255 crores ஆங்க. இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர்ஸோட வீடெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா பார்த்து ரசிச்சிருப்பீங்க. உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே சைட்ல பாத்துட்டீங்கன்னா இந்த உலகத்துல பேன் பண்ண சாக்லேட்ஸ் எதுதெல்லாம் அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இது உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.